வணக்கம். வாழ்கவளமுடன். நம்ம பாண்டிச்சேரி ஹோமியோ லேர்னிங் ஃபாரம் யூடியூப் சேனலில் உணவுகளை பற்றி நிறைய பதிவுகள், அதில் நல்ல உணவுகளை பற்றி நிறைய எடுத்து சொல்லியிருக்கிறோம். பேலன்ஸ்டு டயட், சமச்சீர் உணவுங்கிறத பற்றி எடுத்து சொல்லியிருக்கிறோம். அறுசுவை உணவுங்கிற தலைப்பில் எல்லா சுவையும் நம்மளுக்கு எந்தெந்த காரணத்துக்காக தேவைங்கிறத எடுத்து சொல்லிக்கிறோம். ஃபாஸ்ட் ஃபுட்டோட கெடுதல்களை எடுத்து சொல்லியிருக்கிறோம். இப்போ நம்ம மறுபடியும் உணவில் ஒரு தேவையான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அது உணவில் காரத்தன்மை உணவு, அமிலத்தன்மை உணவு, இது எப்படி நம்மளுக்கு தேவை, எதுக்காக தேவை, அது எந்த பொருள்களில் இருக்குது என்கிற இந்த ஆல்கலைன் ஃபுட்டு, ஆசிட் ஃபுட்டுங்கிற விஷயத்தை பற்றி பேச போகிறோம். நாம் தினமும் சாப்பிடும் உணவுப் பொருட்களை இரண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று அமிலத்தன்மை கொண்டது, மற்றொன்று காரத்தன்மை கொண்டது. P7க்கு மேல், அதாவது pH 7க்கு மேல் இருந்தால் அது காரத்தன்மை என்றும், pHL வேல்யூ 7க்கு கீழே இருந்தால் அவை அமிலத்தன்மை கொண்டவை என்று கருதப்படுகிறது. இந்த அமில காரத்தன்மையில் சமநிலையை பராமரிப்பது மிகவும் அவசியம். ஏனென்றால் இந்த சமநிலையில் மாறுபாடு ஏற்பட்டால் நமக்கு ஒவ்வாமை, அதாவது அலர்ஜி, உடலில் வலிகள், உடலில் பல நோய்கள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. உணவுப் பொருள் காரத்தன்மையா அமிலத்தன்மையா என்பதை அந்த உணவுப் பொருள்கள் அடங்கியுள்ள தாதுக்களே நிர்ணயம் செய்கின்றன. உணவில் சோடியம், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், சல்ஃபர், பாஸ்பரஸ், குளோரின் ஆகிய தாது உப்புகளின் அளவு அதிகரிப்பதால் காரத்தன்மை ஏற்படுகிறது. இந்த தன்மை, இந்த சேஞ்ச் ஆஃப் ஆல்கலைன் அசிட்ங்கிறது எப்படி தன்மை மாற்றம்னா, பொதுவாக நாம் அமில உணவு என்று கருதும் பழங்களும் காய்கறிகளும் காரத்தன்மை கொண்ட பொருள்களாக சிதை மாற்றம் பெறுகிறது. மாறாக காரத்தன்மையுடையன என கருதப்படும் இறைச்சி, தானிய வகைகள் அமிலத்தன்மை பொருளாக உருமாற்றம் பெறுகிறது. அமிலத்தன்மை அதிகமாகும் போது நம் உடலில் இரத்தம், நிணநீர், தசைநார்கள் இவைகளில் நச்சு தேக்கமடைகிறது. இதனால் பொலிவிழந்த தோல், உடல் உறுப்புகளின் செயல்களின் தடை, நச்சு அதிகரிக்க செய்யும் உணவுகளின் மீது நாட்டம் ஆகியவை ஏற்படும். மேலும் இந்நிலையில் பல நோய்கள் எளிதில் தோன்றுவதும், உடல் எடையில் மாற்றம், வலிகள், ஜீரண கோளாறுகள், மூர்க்கத்தன்மை, மன அழுத்தம், மனச்சோர்வு, உடல் சோர்வு ஆகியவையும் ஏற்படும். அமில வகை உணவுப் பொருட்கள் நமது ஆரோக்கிய உணவிற்கு மிகவும் அவசியம். அமில உணவுகளை சமன்படுத்த மிக அதிக காரத்தன்மை நிறைந்த பழங்கள், காய்கறிகள் சேர்த்துக்கொள்ள வேண்டும். சில சமயங்களில் முறையற்ற சமநிலை மாற்றங்கள் ஏற்படும். உதாரணமாக அதிக புரதம் கொண்ட பொருட்களுடன் ஸ்டார்ச் பொருட்களையும், அதாவது பயறு வகைகளை, இறைச்சி வகைகளுடன் கிழங்கு வகைகளை நாம் சேர்த்து உண்ணும்போது காரத்தன்மை கூடிய பழங்களும் காய்கறிகளும் கூட ஆப்போசிட்டாக மாறி ஆசிடாக மாறிடும். மேலும் நம் உடல்நிலை பாதிப்பு உள்ளாகி இருக்கும்போது, மனத்தால் பாதிக்கப்பட்டு இருக்கும் போதும் இவ்வகை உணவுகள் சிதை மாற்றம், ஆப்போசிட்டாக மாறுறதுக்கு ஆன வாய்ப்புகள் அதிகம். அதனால தான் மனநிலையை பொறுத்து உணவு உண்ண வேண்டும் என்று சொல்லி சில உணவு மாற்றங்கள் டாக்டருங்க சொல்கிறது இந்த காரணத்துக்காக தான் அடிப்படை காரணம். அதே போல் இந்த உணவு கூட, இந்த உணவை சேர்த்து சாப்பிடக்கூடாது என்ன நிறையா வாட்ஸ்அப் பதிவுகள்லாம் பார்ப்பீங்க, அதில் அடங்கியிருக்கிற உண்மையும் இதாங்க. நல்ல பொருளை கெட்ட பொருளாக மாறிடும். ரெண்டு ஒன்றுக்கொன்று சேராத உணவுகளை சேர்க்கும் போது நமது 30 வயதுகளில் அதிக கால்சியம் சத்து தேவை. ஏனெனில் அமில நிலை நமது எலும்பில் உள்ள கால்சியத்தை வேகமாக எடுத்து பயன்படுத்துகிறது. தற்காலத்தில் துரித உணவு பயன்பாட்டால் இளம் வயதினர் தேவைக்கேற்ப புத்தம் புதிய பழங்கள், காய்கறிகள் உண்ணாமல் தவிர்ப்பதால் அமில நிலை பேலன்ஸ் பண்ண முடியாமல் போகுது.
இது இரத்த ஓட்டம் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். உடல் திரவத்தில் உள்ள பிஹெச் சமநிலையை பாதிப்படைய செய்யும். உணவில் உள்ள தாது சத்துக்களே அமில காரத்தன்மை நிர்ணயம் செய்கின்றன. முதல்ல சொன்னோம், மண்ணின் வளத்திற்கேற்ப உணவில் தாது தன்மை மாறுபடும். சில சமயங்களில் சிறிதே காரத்தன்மையுடைய உணவு கூட மற்ற உணவுப் பொருட்களின் கலவையால் அமிலமாக மாறுவது நார்மலாக நடக்கிற விஷயம். இப்போ கார வகை உணவுகள் ஆல்கலைன் ஃபுட்டுன்னு பார்த்தோம்னா, எல்லா வகை பழங்கள், எல்லா காய்கறிகள், பச்சைப்பால், தயிர், மோர், முட்டையின் வெள்ளை, சோயா, புதிய தேங்காய், தானியங்கள், தேன் ஆகியவை ஆல்கலைன் ஃபுட்டுன்னு சொல்லலாம். ஒரு எக்ஸாம்பிளாக பேலன்ஸ்டு ஃபுட்டு என்ன பார்த்தோம்னா, அது முளைக்கட்டிய பயிர் வகைகள், ஈஸ்ட், இந்த மாதிரியான பொருள்கள் வந்து பேலன்ஸ்டு, ரெண்டும் கலந்த பொருள்னு சொல்லலாம். ஆசிட் கண்டென்ட் ஃபுட்டு என்ன பார்த்தோம்னா, இறைச்சி, மீன், சீஸ், பன்னீர், முட்டையில் இருக்கிற மஞ்சள் கரு, பட்டர் என்ன சொல்லி சில பொருள்களை குறிப்பிட்டு சொல்லலாம். இதில் முக்கியமாக குறிப்பிட்டு சொல்லணும்னா, எல்லா டைப் ஆஃப் ஆல்கஹாலும், லிக்கரும், காஃபி, கோகோ, ஈவன் டீ கூட ஆசிட் டைப் ஆஃப் ஃபுட்டுன்னு சொல்லலாம். ரத்தத்தில் பிஹெச் 7 கீழே குறையும் போது உடம்புல அமிலத்தன்மை ஏற்படுகிறது என்று சொன்னோம். இதனால் நாட்பட்ட மன அழுத்தத்தினால் அடிக்கடி மயக்கம் வருதுன்னு சொல்கிற நிலைமை கூட சில பேர் உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருப்பாங்க. அப்போ மயக்கம் வருதுனாலே அவங்களோட ஃபுட்டை நம்ம மாற்றி அமைக்கணும், நிறைய ஆசிட் ஃபுட்டை அவங்க சாப்பிட்டுட்டுருக்குறாங்கங்கிறத உணர்ந்து அவங்களுக்கு ஆல்கலைன் ஃபுட்டை நம்ம அட்வைஸ் பண்ணணும் என்கிறது நம்ம இங்கே புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். காரத்தன்மை உடம்புல அதிகரித்தா என்ன ஆகும்? என்ன, நரம்பு மண்டலம் அதிகமாக தூண்டப்படும், தசைகளில் துடிப்பு ஏற்படும். இத்தகைய தன்மை நுரையீரலை தாக்கும்போது அதிகமாக தூண்டப்பட்ட நுரையீரல் தடைப்பட்ட துரித நிலை சுவாசத்திற்கு உள்ளாகிறது. இத்தன்மை மிக சாதாரணமாக அதிக உயரமான மலை உச்சிக்கு செல்லும் போதும் மூளை காய்ச்சல் ஏற்படும் சமயங்களிலும் காணப்படும். இது ரொம்ப ரேராக நடக்குது இந்த காலங்களில், ஆல்கலைன் ஃபுட்டோட எக்ஸஸ்ங்கிறது. அப்படி இருந்தால் அதையும் சமன்படுத்திக்கணும்ங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த சமன்படுத்தும் வேலையை ஈஸியாக செய்யக்கூடியது நாம் உட்கொள்ளும் நீரின் அளவை பொறுத்தும் அமையுது. இந்த பொருள்கள் ஆல்கலைன் ஃபுட்டு எந்த அளவு இருக்கலாம் என்று பார்த்தோம்னா, 75-80% நம்ம டோட்டல் ஃபுட்டில் ஆல்கலைன் ஃபுட்டாக இருந்தால் ரொம்ப நல்லது என்று சொல்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம உணவு அமைஞ்சதுன்னா, அதாவது 25% ஆசிட் டைப் ஆஃப் ஃபுட்டும் 75% ஆல்கலைன் ஃபுட்டாகவும் அமைஞ்சதுன்னா ஆரோக்கியமான உடல்நிலை அமையும்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம முன்னோர்கள் சாப்பிட்ட உணவு வகைகள் சில இதில் என்ன இருக்குது என்ன பார்த்தோம்னா, சாதம், இது வந்து சமநிலைன்னு சொல்கிறாங்க. ஆல்கலைன் ஆசிடுங்கிற நிலையில் சமநிலை உணவு. சப்பாத்திங்கிறது காரத்தன்மை உள்ள உணவு. இறைச்சி, முட்டை, மசாலாக்கள் நிறையா, இதெல்லாம் வந்து அமிலத்தன்மை உணவுங்கிறாங்க. உப்பு, அது கூட சேர்க்கக்கூடிய உப்பு காரத்தன்மையான உணவு. டீ, காஃபிங்கிறது ஒரு சமநிலை உணவுன்னு எடுத்துக்கலாம். பால் அமிலத்தன்மை உள்ளது. சமநிலை என்று சொல்லும்போது ஸ்வீட் அமிலத்தன்மை உள்ளது, அதில் சேர்க்கக்கூடிய நெய் அமிலத்தன்மை உள்ளது. ஆனால் அதை சமன்படுத்துறதுக்கு அந்த ஸ்வீட் கூட கடலை மாவு சேர்ந்து செஞ்ச ஸ்வீட்டாக இருந்ததுன்னா அது பேலன்ஸ் ஆகுது என்று சொல்கிறாங்க. தயிர்
என்கிறது காரத்தன்மை உள்ளது. காய்கறிகளில் பொரியல் காரத்தன்மை, காய்கறிகளில் அமிலத்தன்மை உள்ளது என்கிறது ஆயில், பச்சைப்பட்டாணி, அவரை என்கிறதெல்லாம் அமிலத்தன்மை உள்ளது. ஒரு சாம்பார்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் அமிலத்தன்மை அதாவது ஆசிட் என்கிறது புளி, தக்காளி, மிளகாய், மிளகுத்தூள், மஞ்சள் என்கிறது, அதிலேயே சேர்க்கக்கூடிய உப்பு, வெங்காயம், காய்கறிகள் என்கிறது காரத்தன்மை. அப்போ சாம்பாருங்கிறது ஒரு பேலன்ஸ்டு டயட்ங்கிறது நம்ம முன்னோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு போன பல உண்மைகளை உள்ளடக்கின உணவு முறை. ஈவன் ரசம் என்கிறது அமிலத்தன்மை, அதில் புளி தக்காளி இருக்குது, பூண்டு கடுகுங்கிறதெல்லாம் அமிலத்தன்மையான உணவு. அதில் இருக்கிற உப்பு, அதில் நம்ம சேர்க்கும் நீர், அதில் சேர்க்கக்கூடிய பருப்புங்கிறது காரத்தன்மை உள்ளது. ரசமும் கூட பார்த்திங்கன்னா இப்போ நம்மளோட உணவு முறையில் இருக்கிறதுல ரெண்டும் கலந்த உணவாக இருக்கிறது. அப்போ நம்ம முன்னோர்கள் அமைத்து வைத்த உணவு பழக்கம்ங்கிறது த பெஸ்ட் ஃபுட் கல்ச்சர் பேலன்ஸ்டு டயட் பொறுத்த வரைக்கும். அதுலேயும் ஆல்கலைன் ஃபுட், ஆசிட் ஃபுட்டுங்கிற பல விஷயங்களை உள்ளடக்கின உணவு முறை நமது பண்டைய உணவு முறைங்கிறத உணரணும். இந்த காலங்களில் ரசம் வைக்கிறதுங்கிறது ஒரு கேவலமான விஷயமாக பார்க்குற ஜென்ரேஷனில் நம்ம வாழ்கிறோம். அதனால் இந்த மாதிரியான உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய பல நல்ல விஷயங்கள் நம் முன்னோர்களால் நமக்கு அளிக்கப்பட்டுள்ளது. அதை தொடர்ந்து நம்ம ஜென்ரேஷனுக்கு அறிமுகப்படுத்துவோம். இந்த பதிவில் உங்களுக்கு நான் சொல்ல வந்தது, வாட் இஸ் ஆல்கலைன் ஃபுட், வாட் இஸ் ஆசிட் ஃபுட், அதோடய தேவைகள் என்ன, அதில் பெஸ்ட்டு எது ஆல்கலைன் ஃபுட், அந்த ஆல்கலைன் ஃபுட்டு 75% 80% நம்ம சாப்பாட்டில் இருந்ததுன்னா ஆரோக்கியமாக வாழலாம் என்கிற குறிப்போட நிறைவு செய்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். இந்த மாதிரியான ஹெல்த் ரிலேட்டட் பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைப்பதற்கு பாண்டிச்சேரி ஹோமியோ லேர்னிங் ஃபாரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த பதிவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன்.